பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு வாழ்வு தொலையே வாழ்க்கை தொலை ரகசியம். இந்த ரகசியத்தை சொல்றதுக்கு முன்னாடி சாமி பத்தி நான் சொல்றேன். இவர் வந்து சென்னையில இருந்து பருவதமலை அடிவாரம் கடலாடிக்கு வராரு. ஆத்துமாத்துமா அவருக்கு இருக்கிற ஆத்துமா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எங்கேயாவது கோயில் கட்டணும், எப்படியாவது சுபிச்சமா அந்த அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டில் இங்கே வராரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த உடைய ப்ராசஸ் ஈடேறுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க, ஆனால் பருவதமலை அடிவாரத்தில் ஒரு பிரசித்த பெற்ற கோயிலை பார்க்கல. நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் லைஃப் ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டு பருவதமலைக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா அவசியம் அங்கே டச் பண்ணுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் அது சரி செய்யப்படும். சாமிங்க வந்து பரிகாரம் சொல்கிறாங்க, இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்க, அது உடன்பாடு இல்லை. ஏன்னா கடவுளுடைய கருணையே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்போ ஆத்து மாத்துமா வந்து அங்கே ப்ராசஸ் ஆகும். அங்கே வரும்போது டச் பண்ணுங்க. இது நாளடைவில் அது வந்து நீங்களே பார்ப்பீங்க. முக்கியமான சப்ஜெக்டுக்கு வர, என்ன அப்படின்னா, இப்போ காலகட்டத்தில் கண்ட கண்ட உணவு சாப்பிட்றோம். நம்ம தான் வந்து ஹைடெக். நம்மலாம் கூழ்லாம் குடிக்க மாட்டோம், கஞ்சிலாம் குடிக்க மாட்டோம், பழைய சாதம்லாம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்ம தான் வரும்போதே வந்து நல்ல பணத்தை சம்பாதிக்கணும், நல்ல சுகபோக வாழ்க்கை வாழணும், நல்ல ஐரிச்சாக இருக்கணும் அப்படின் மாதிரி ஃபாலோ ஆகிட்டோம். நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடு எல்லாமே உங்கள் உடம்புக்கு வந்து ஒத்துக்கலை. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கேஸ் ட்ரபிளாக இருக்குது, யாரும் சொல்ல முடியுமா? அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம், வேதனைப்படுறோம். அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் உடம்புல வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே தேங்கி 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 அது வந்து கழிவு பொருள் வெளியேற்றணும். வெளியேற்றவே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவேன். காலையில் வந்து இவ்வளோ சாப்பிட்றீங்க, மதியம் இவ்வளோ சாப்பிட்றீங்க, நைட்டு இவ்வளோ சாப்பிட்றீங்க, மறுநாள் காலையில் ஒட்டு மொத்தமாக ஒரு 1.5 கிலோவாக வெளியே போகுது. போகாது, அது வரும்போது போகணும், ஆனால் நீங்கள் போகும்போது வராது. ஆனால் நம்மளால் என்ன நினைக்கிறாங்க, மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு 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 பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதையும் கடந்து போகும். இது என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த வாயு தொலை என்ன பிரச்சனை பண்ண அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துங்க, எனக்கு உட்காரவே முடில, நிமிரம் இல்லை, நடக்க முடில, குணியும் இல்லை, எங்கே பார்த்தாலும் வலி வலி வலி. இது ஒரு காரணம். ரெண்டாவது, வாயு தொல்லையை நீங்கள் அலட்சியமாக நினச்சிங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வருங்க, இதயத்திலையும் கோளாறு பண்ணும். ஏன்னா இந்த கேஸ் எல்லாமே உடம்பு ஃபுல்லாக வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. நிம்மதியாக வேண்டும், சாமி பார்த்து கும்பிட முடியாது, நீங்களுடைய செய்யும் தொழில் வந்து சரியாக சக்ஸஸ் ஆகாது. சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமே கர்ம வழியும் ஊழ்வழியும், அது வந்து ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். இந்த பிறவியில் நம்ம நான் ஓகே, போன பிறவியில் நான் என்ன செஞ்சனோ அது யோசனை பண்ணல. ஒவ்வொருவருக்கும் அப்படி தான் ப்ராசஸ். அதனால நீங்கள் எப்படின்னா இருங்க, முதல்ல நீங்கள் சுபிட்சமாக இருக்கணும். எதில் சுபிட்சமாக இருக்கணும்? நீங்கள் யாராக இருங்க, நான் வந்து இந்த ஊருக்கே நான் தான் ராஜா, நான் தான் இந்த நாட்டை ஆள்றவர், ஏன் நான் வந்து பெரிய அதிகாரி, அப்படிலாம் இல்லைங்க. ஹியூமன் பாடிங்க, மனிதன், மனிதன் தான் கடவுள், அன்பே சிவன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இது ஒரு பெரிய விஷயம். இதனால இப்போ இந்த எபிசோடில் என்ன தாட் அப்படின்னா, இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கிற எப்பேற்பட்ட வாயு தொல்லையும் சரி செய்யப்படும். கேஸ் டபுள்லேருந்து நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்கனாவே நீங்கள் ரொம்பவே சுபிச்சமாக இருப்பீங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க, ரொம்ப அப்படியே சக்ஸஸாக இருப்பீங்க. அப்படி வந்து குடு குடுக்கு சின்ன வயசு எப்படி ப்ராசஸ் ஆனீங்க, அதுமாதிரி ஓடுவீங்க, ஆடுவீங்க, எல்லாம் வேலை செய்வீங்க. ஆனால் அந்த ட்ரபுள் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா எந்த வேலையுமே நிம்மதியாக இருக்காது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொன்னாங்க. உள்ளே கோளாறாக இருந்துச்சுன்னா வெளியே தெரியும், அதான் கடவுளுடைய கிஃப்ட்டு. பார்த்துக்கலாம் என்னென்ன பொருள், என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படின் மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியுங்க, நீங்கள் பார்க்காத வயதுலாம் இல்லை, நீங்கள் பார்க்காத நபர்லாம் இல்லை. அந்த காலகட்டத்தில் பெரியவங்க சொன்ன ஒரு ப்ராசஸ்ஸு, சித்தர் சொன்ன ஒரு ப்ராசஸ்ஸு, ரிஷிகள் சொன்ன ப்ராசஸ்ஸை நான் எளிமையாக சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் எடுத்துக்கிறதும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் உங்கள் விருப்பம். ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்லை, ஆனால் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவியாகும் இல்லையா, அதனால் பார்த்துங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம், இந்து. ஞாபகமும் ஒரு பேப்பர் வச்சு எழுதுங்க. சுக்கு ஒரு 50 கிராம், மிளகு ஒரு 50 கிராம், திப்பிலி ஒரு 50 கிராம், ஓமம் வந்து 50 கிராம், சீரகம் 50 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம், பெருங்காயம் வந்து 150 கிராம், இந்து உப்பு 100 கிராம். என்ன செய்யணும் அப்படின்னா,
இது எல்லாமே தனித்தனியாக வந்து பொன் உரலாக போட்டு வறுத்துடுங்க. வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. இது அஷ்டசூரணம் ரெடி ஆயிடுச்சுங்களா? நீங்கள் சாப்பிடும் போது சாப்பிட்டீங்க, வீட்டிலாம் வந்து என்ன பண்ணி காலைல சாப்பிட்ருவீங்க, மதியம் சாப்பிட்ருவீங்க, நைட்டு சாப்பிட்டு படுக்கிற டைமில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் சுடு சுடு தண்ணி ஏறணும். ஒரு டீஸ்பூன் கலக்கி குடிச்சிட்டிங்கன்னா போதுங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும். சரிங்க, நான் சூரியனை ரெடி பண்ணலாம், லேகியும் ரெடி பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேருடைய தாட் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த சூரியனை சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம், இந்துப்பு எல்லாத்தையுமே பொன்னூரலாக வறுத்து அந்த 50 கிராம் சொல்கிறேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நெய்யும் பனவெல்லாம் பண்ண அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், தண்ணி ஊற்றி நல்லா பனவெல்லாம் போட்டு கொதிக்க வைங்க. நல்லா கம்பி பதமாக வரும்போது என்ன பண்ணுங்கள், இந்த சரக்கு எல்லாத்தையும் போட்டு வந்து கெண்டுங்க. அப்புறமா அந்த கையில் ஒட்டாததுக்கு தான் நெய்யை சேர்க்க சொல்கிறேன், கெடாமல் இருக்கிறது தான் நெய்யை சேர்க்க சொல்கிறேன், பியூர் நாட்டு நெய்யாக இருந்தால் போதும். இதை நீ ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் அஷ்டசூரணமும் ரெடி, லேகியமும் ரெடி. ஏன் இதை வந்து காட்டமாக நான் போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க. எங்கே போனாலும் வந்து வலி, எனக்கு மூட்டில் வலியாக இருக்குது, வீக்கமாயிடுச்சு, கை கால் வீக்கமாயிடுச்சு, முகம் வீக்கமாயிடுச்சு, எனக்கு வந்து வயிறு உப்பசமாக இருக்குது, நிறைய வந்து பிரச்சனை 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 பிரச்சனை. எல்லாத்துக்கும் காரணம் உணவு தான். உணவை சரி பண்ணாவே போதுங்க, உங்கள் உடல் சரியாயிடுங்க. அந்த உணவு வந்து இயற்கையான உணவாக இருக்கணும். நம்ம தான் சரியில்லைங்களா, எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் சாப்பிட்டு மாட்டி முடிச்சுட்டு இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் கரெக்டாக வந்து என்னென்னா, முளைக்கட்டி தானிய பயிரெலாம் வந்து சாப்பிட்டாங்க, சூப்பராக சுபிச்சமாக 90 வயசு, நான் 100 வயசு வரையும் ப்ராசஸ் ஆனாங்க. இப்போ வந்து சின்ன வயசுலேயும் சாப்பிட்றோம், மிடில்லையும் சாப்பிட்றோம், வயசாகியே சாப்பிடலைங்க. என்னன்னா, ஐயோ ஒரு நல்ல மனுஷங்க, 30 வயசு தான் நாங்கள் ஹார்ட் அட்டாக்ன்றான், ஐயோ ஒரு நல்ல மனுஷங்க, என்னன்னு தெரியலைங்க, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, கை பிடிச்சிக்கிச்சு, கையை வரல, கால் வரல, உடல் இழக்கமே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இது வாயுவில் வந்து நிறைய வாயு ப்ராசஸ் இருக்குது. இதை நீங்கள் போயிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் ஆகாதீங்க. தெரிஞ்ச விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாவே அவ்வளோ சுபிச்சமாக வேணும். ஈஸியான தானே, நீங்கள் வாங்க முடியாதா? உங்களால் வாங்க முடியலையா? போய் ஒரு மாத்திரை ஒரு டேப்லெட்டை வந்து 10 ரூபா 15 ரூபாய்க்கு கொடுத்து போடுறோம். அந்த டேப்லெட் போட்ட உடனே என்ன ஆகுது, சைடு எஃபெக்டை தான் கொடுக்குறோம், ஐயோ நல்லது கொடுக்குறதில்ல. ஆனால் இது முழுக்க முழுக்க வந்து சைடு எஃபெக்ட் இல்லாதது. அவசியம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இது வந்து இயற்கையானது, இது நான் சொல்லி புள்ளது, சித்தர் 18 சித்தரில் ஒருத்தர் சொன்னார், அதை ஞாபகம் வச்சிங்க. பெரியவங்க சொன்னாங்க, அதை ஞாபகம் வச்சிங்க. இது எல்லாமே இன்றைக்கி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. வள்ளலார் பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, வாடியை பயிரை கண்டு வாடினேன், கடைவிரித்தேன் வாங்குவார் யாரும் இல்லைன்னு சொன்னார் அவர். அப்போ அந்த காலகட்டத்தில் வாப்பா பிரியா சாப்பிடுப்பா மூலிகை சொன்ன காலத்தில் யாருமே போவாத நம்ம விட்டுட்டு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இவ்வளோ மூலிகையும் 400 500 பஸ்பம் செந்தூரம் அப்படியே பெரிய ஒரு சப்ஜெக்டே போயிட்டு இருக்குது. அதனால காலம் மாறிச்சு, நம்ம வாழ்க்கையும் மாற்றி ஆகணும், நம்மளும் சுபிச்சமாகணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். நோய் இல்லாமல் இருந்தாவே நீங்கள் ரொம்பவே நல்லா இருப்பீங்க. அதனால தான் எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் பரவாயில்லை, நான் கூட்டிச்சுறேன், நான் எனக்கு வந்து எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்கிறீங்க. ஆனால் உடலை வந்து முடங்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நோய் தான் காரணம். இதுலேருந்து வெளியே வரணும். இது வந்து யார் உணாலும் சாப்பிட்லாங்க, வருமுன் காப்போம். நம்ம சாப்பிட சாப்பாடு வந்து ஜீர்ணசக்தி ஆகணும். பசி எடுக்கும்போது நீங்கள் சாப்பிட்ணும், தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும், அது வரும்போது போகணும். என்ன பண்ணுறீங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். யாராவது முக்கியமான நபர் பேசினிருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே அடைக்கும், யூரின் வருதா அடைக்கினா இருப்பீங்க, மழை வருதா அடைக்கினதா இருப்பீங்க, அடைக்க அடைக்க அடைக்கிறதா நீங்கள் ஃபைல்ஸு, கேன்சரு, மூலம் நவ மூலத்தில் விட்டுடுது, கேன்சரில் போய் விட்டுடுது, பிபியில் போய் விட்டுடுது, சுகரில் போய் விட்டுடுது. வரும்போது போங்க. அவ்வளோ ஒன்றும் நீ எதுவும் வந்து நாட்டை ஆள்ற மாதிரி எதுவும் பேச போகிறதில்ல. ஏதோ தேவையில்லாத விஷயத்தை பேசிக்கினு தேவையில்லாத ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏன் வீணாக்குறீங்க? சப்ஜெக்ட் மட்டும் மறக்காதீங்க. நீங்கள் வந்து ஏன் இந்த தாட்டு நான் போடுறேன் அப்படின்னா, நீ பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் வந்து நிறைய சாமியுடைய முகத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் இவரை நான் உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, பார்த்தாலே சக்ஸஸ் ஆகும். வேறு எந்த வர ஜீவசமாதியெல்லாம் போட்டிருப்பேன். இந்த ஜீவசமாதியை வந்து அங்கே போயிட்டு வேண்டிட்டு, அங்கே ஏன்னா ஜீவன் இருக்குது இல்லையா, அதனால நீங்கள் ஆத்துமாத்துமா உங்களுடைய என்ன பிரச்சனை சொன்னாலும் அங்கே சரி செய்யும். ஆனால் குருவர்கள் இருந்தால் திருவருள் கிட்டும் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு. என்ன இருந்தாலும் வந்து இன்னும் குரு தானே, இவர் எத்தனையோ குரு பார்த்துருப்பார். சும்மா இப்படி அப்படியே பார்த்தாவது சரணாகதி தான், சுபிச்சமாக ஆகிடுவீங்க. அதனால தான் நீங்கள் குருவை பார்த்து வணங்குவதாகட்டும், அவர் காலை தொட்டு வேண்டறதாகட்டும்,
பார்த்தாவே சுபிச்சுங்க, பேச தேவையில்லைங்க, அவர் நீ நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்லைங்க. அப்படியே அவர் தலையை அசைச்சா போதும், அப்படி கூட ஒரு சில மகள்லாம் அப்படியே கம்முன்னு தான் இருக்கிறாங்க. அவங்க கம்முன்னு தான் நம்ம ஜம்முன்னு இருப்போம், ஆனால் நம்ம வந்து விடறதில்லை. ஏதாவது அவரை எபிச பண்ணுறோம், இதையும் கடந்து போகும். முக்கியமான சப்ஜெக்டு, ஏன்னா இப்போ ப்ரோக்ராமே எது ஓடி இருக்குது, வாழ்வு தொல்லையே வாழ்க்கை தொல்லை, இதிலிருந்து நம்ம விடுபடணும். அப்படின்னா இந்த எட்டு சரக்கை ஞாபகம் வச்சுங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம், இந்துப்பு எல்லாமே தனித்தனியாக பொன் வறுவலாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு சூர்ணம் பண்ணி டப்பாயில் வந்து வச்சுங்க. குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், ஏன்னா வருமுன் காப்போம், வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்வு அதிகமாக போச்சு அப்படின்னா வந்து அந்த வாழ்வு குறைக்கிறதுக்காகவே நிறைய நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், வாரத்துக்கு ஒரு முறை எடுங்க. இல்லை நான் எனக்கு ரொம்ப கேஸ் ட்ராபில் எழுந்துன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு விட்டுருங்க, ஏன்னா இது வந்து சாப்பாடு இல்லை, மருந்து தான், மருந்து தானே. அதனால் இது சூர்ணமாகவும் செய்யலாம், லேகியமாகவும் செய்யலாம். லேகியம் செய்கிறீங்க அப்படின்னா நெய்யும் பனவெல்லமும் சேர்த்துக்கணும், சூர்ணம் மட்டுமே போதும், எளிமையாக இருக்குது. நாளைக்கே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஏன் இந்துப்பு சொல்கிறோம் அப்படின்னா, இந்துப்பு வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத உப்பு. இப்போ தான் நமக்கு வந்து அயோடியன் சால்ட்டுன்னு சொல்கிறீங்க, என்ன பண்ண அயோக்கிய சால்ட், அதுதான் அயோடியன் சால்ட்டெலாம் இல்லை. அந்த காலகட்டத்திலாம் வந்து கடல் உப்பு எடுத்து அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டு, ஏன்னா காந்தியடிகள் காலம்லாம் அப்படி தான், அந்த உப்பு நல்லா இருந்தது 100 வயசு வாழ்ந்தான். நம்ம அயோடியன் உப்பு சாப்பிட்டு அப்பவே செத்து போகிறோம். சாவரத்துக்கு சொல்லணுமா, வாழ்க்கையை மாற்றத்துக்கு சொல்கிறோமா, நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்களே ரெடி பண்ணுங்கள், நீங்களே சுபிச்சமாகணும் அப்படின்றதுக்காக தான். அதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதது, வாழ்க்கையில் நல்லாவே இருக்கணும். இது வந்து அஷ்டசூரணம், இது கடையில் எல்லாமே விற்பாங்க. நம்ம ஏன்னா மூலிகைன்ற பேர் தான் நிறைய போர்ஜரி வந்திருக்குது, ஏன் நம்மளே ரெடி பண்ணுமே, ஈஸியாக இருக்குது இல்லையா, எளிமையாக இருக்குது இல்லையா, நீங்களே ரெடி பண்ணலாம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றலாம் இல்லையா, எல்லாம் நல்லா இருக்கா. எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி இந்த எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க எல்லாமே என்னென்னா, லைஃப் சக்ஸஸ் இருக்கக்கூடிய எல்லாம் பயிற்சி, முயற்சி, சக்ஸஸ். நீங்கள் வாழ்க்கையில் வந்து பயிற்சி எடுக்கணும், முயற்சி தான் ஃபஸ்ட்டு, முயற்சி அப்புறமா தான் பயிற்சி, அப்புறமா தான் சக்ஸஸ்ஸு. நீங்கள் மலைக்கு போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா ஆத்து மாத்துமாவை அங்கே சரணாகதி அடைங்க. பருதமலை வந்து, திருவண்ணாமலை வந்து ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம், பருதமலை ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம். ஏன்னா இவங்க சென்னையிலேருந்து வர வேண்டிய அவசியமே இல்லை, சென்னையிலே போயிட்டு ஒரு கிரவுண்டோ ரெண்டு கிரவுண்டோ வாங்கி அங்கேயும் ஒரு சிவனை வச்சு ப்ராசஸ் ஆகிறது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏன் பருதமலை அடிவாரத்தில் இங்கே ப்ராசஸ் ஆகும்னா, இங்கெல்லாம் என்னது ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம், அப்போ அது எவ்வளோ வைப்ரேட்டாக இருக்கும் அப்படி மட்டும் பாருங்கள். ஆத்து மாத்துமா உங்களால் என்ன முடியுமோ, நீங்கள் எதை செஞ்சாலும் கொடுங்கள், கொடுக்கப்படும். நீங்கள் அளக்கின்றபடியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ 1 ரூபா கொடுத்தா உங்களுக்கு வந்து 10 மடங்காக திருப்பி வரும். நீங்கள் 1 ரூபான்னு இல்லை, நீங்களே வாங்க, நீங்கள் நேரடியாக பாருங்கள், என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஒரு இப்போ டீம் ஒர்க்கே ஃபாலோ பண்ணுறோம், அன்னதானம் போட்டால் போட்டுருங்க, வசதானம் கொடுக்குறதே கொடுத்துருங்க, பூமி தானம் கொடுக்குறதே கொடுத்து வாங்கி கொடுத்துருங்க. இல்லை நான் வந்து நான் ஒரு டீமில் வந்து என்னென்னா சுகாதாரத்துறை ஒரு ப்ராசஸ், நான் வந்து உடல் சரியில்லாதவங்களாம் நான் ஹெல்ப் பண்ணுற பண்ணிங்க, எதனா செய்யுங்க, ஆனால் சேவை செஞ்சால் நல்லா இருப்பீங்க. அவசியம் இதை நீங்கள் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குற நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு இந்த எபிசோடு முடிக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வாயு தொழிலில் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டில் உங்கள் நபர், உனக்கு தெரிஞ்ச நபர், அண்ணன், தம்பி, சொந்த பந்த யாரோ ஒருத்தர் இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு உதவி செய்ய போகிறீங்க. அவசியம் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த எபிசோடு முடிக்கிறேன். ஹரி ஓம் தத்தன். நமச்சிவாயம், 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 நமச்சிவாயம்.